தமிழகத்தில் இந்த ஆண்டு ஜல்லிக்கட்டு போட்டிகளை நடத்த மாநில அரசு அனுமதி அளித்துள்ளது. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டுதோறும் தை மாதம் தொடங்கி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் சிறப்பாக நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் இம்முறை தை மாதம் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்று தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இதன்படி ஜல்லிக்கட்டு, மஞ்சு விரட்டு, வடமாடு நிகழ்ச்சிகளில் மாடுபிடி வீரர்கள் 300 பேருக்கு மிகாமல் கலந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எருதுவிடும் நிகழ்ச்சியில் 150 வீரர்களுக்கு மிகாமல் பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இப்போட்டிக்கான விதிமுறைகளையும் தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. திறந்த வெளியில் தனிநபர் இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் அதிகபட்சம் 50% அளவிற்கு மிகாமல் பார்வையாளர்கள் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்கும் மாடுபிடி வீரர்கள் கொரோனா பரிசோதனைக்கான சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. போட்டிகளை காணவரும் பார்வையாளர்கள் அனைவரும் கட்டாயம் முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்துவதற்கு அனுமதி வழங்கியதை அடுத்து புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜல்லிக்கட்டு ஆர்வலர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜல்லிக்கட்டு காளையை அடக்குவது போன்று அமைக்கப்பட்டுள்ள வெண்கல சிலைக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினா்.